வெல்கம் டு ஏகே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்பொங்கல். அதுக்கு நான் வந்து 250 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 125 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 15 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற போல் உப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து நம்ம நெய் எடுத்துக்கணும். எவ்வளோக்கெல்லாம் நெய் ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சோடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை போட்டுடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுக்கு எப்படி அளவு தண்ணினா, பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து நம்ம எவ்வளோ 2 கிளாஸ் எடுத்துருந்தோன்னா அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி வைக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் பொங்கல் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை தூவிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம போட்டுடலாம். நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு விசில் வர வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.